உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மீனா நான் மார்க்கெட் கிட்ட தான் போறேன் நான் உனக்கு வாங்கிட்டு வரேன் இல்லைங்க பசங்களும் அந்த கடையை பார்க்கணுங்கிறாங்க நானும் பார்க்கணும் நாங்களே போய் வாங்கிட்டு வரோம் நீங்க வீட்டில இருந்து இந்த வாத்து கோழி எல்லாம் இருக்கு நீங்க பாத்துக்கிட்டுருங்க நாங்கள் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம் ஓ இவங்க எல்லாம் கடைக்கு போறாங்களா நம்மளும் இன்னொரு நாள் போய் அந்த கடையில என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் சரிமா பேக் எடுத்துட்டு வாங்க நம்ம சீக்கிரம் போலாம் இல்ல மீனா பசங்களை கூட்டிட்டு நீ நடந்து போகணுமே தான் கேட்டேன் எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் ஜாலியா வீட்ல ரெஸ்ட் எடுப்பேன் ஆ சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க போயிட்டு வரோம் ஆமா நான் இந்த பெரிய பேக் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம இப்ப போலாம் அவங்க எல்லாம் போயிட்டு வரட்டும் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்ன இது கடையை திறந்து எவ்வளவு நேரம் ஆச்சு காலையில இருந்து யாருமே வந்து எதுவுமே வாங்கல இன்னைக்கு யாரும் வந்து எதுவுமே வாங்கலினா எப்படி வியாபாரம் பண்றது எதுக்குப்பா வேறவங்க வந்து வாங்கணும் நான் தான் இங்க இருக்கேன்ல நான் எல்லாமே வாங்கிக்கிறேன் நீ என்னதான் பேசுற நீ ஐட்டம் எல்லாம் வாங்கினா எப்படி காசு வரும் வேறவங்க எல்லாம் வந்து சும்மா ஐட்டம் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவங்க காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போறாங்க அவங்க காசு கொடுத்தாதான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும் ஓ அப்படி சொன்னீங்களா சரிப்பா இருக்கட்டும் எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுங்க முதல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்டுல ஒரு இட்லியே போதும் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு இங்க கடைக்கு வந்ததும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேக்குறியா ஸ்நாக்ஸ் மட்டும் உனக்கு வயிற்றுல எப்படிதான் இடம் இருக்கும்னு எனக்கு தெரியல சரிப்பா இப்ப வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கொடுங்க ஏ நில்லுங்கப்பா கடையை பார்த்த உடனே என்ன விட்டுட்டே ஓடி வந்துட்டீங்களே ரெண்டு பேரும் சரி கடைக்கணுமோ வந்துட்டீங்க ஆனால் நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே என்னத்தை வாங்க போகிறீங்க வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் ஏய் மெதுவாக சொல்லுப்பா கடைக்கார் அங்களுக்கு காது போகுது அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஐட்டம் வேணுமோ வாங்கிக்கலாம் அப்புறம் காசு பற்றியெல்லாம் பார்த்துக்கலாம் நீ இப்போ சும்மா இரு அப்படியா சொல்கிற சரி சரி நான் சும்மா இருக்கேன் ஏ முதல்ல எந்தெந்த ஐட்டம் வேணும்னு பிளான் பண்ணிக்கோங்க என்ன இது இந்த மூணு பொண்ணுங்களும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஆனா எதுவுமே பேசாம நிக்கிறாங்களே சரி நம்மளே கேக்கலாம் அப்பா இங்க பாருங்க மூணு பேர் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க இப்ப நிறைய ஐட்டம் வாங்குவாங்க அவங்க போன அப்புறம் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் சரியா சரி சரி அவங்க வாங்கிட்டு போட்டு நான் அப்புறம் தரேன் சரி நான் அந்த பிள்ளைங்களை என்ன வேணும்னு கேக்குறேன் பாப்பா உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப நேரம் எதுவும் பேசாம இருக்கீங்களே அங்கிள் அங்கே சன்ஃபீஸ்ட் கேக் இருக்குல்ல அது கொடுங்க அங்கிள் சாக்லேட் பிளேவர் ஒரு கேக் அஞ்சு ரூபா பாப்பா ஃபைவ் ருபீஸ் தானா பரவாயில்ல கொடுங்க அங்கல் இந்த பாப்பா நீ கேட்ட கேக் தானே சரி அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் அங்கிள் எனக்கு ஒரு ஆப்பி ஜூஸ் கொடுங்க அங்கிள் ஆ ஆப்பி ஜூஸ் பத்து ரூபா தான் அங்கேயே இருக்குல்ல அது அப்படியே எடுத்துக்கோங்க ஆ சரிங்க அங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த பிள்ளைங்க நிறைய வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா உங்களுக்கு என்ன வேணும் அங்கிள் எனக்கு ஒரு சாக்கோஸ் கொடுங்க ஸ்டார் முன் போட்டிருக்கே அதுதான் ஓ இந்த ஸ்டார் முன் போட்ட சாக்கோஸா இந்த பாப்பா இது ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சு ரூபா தான் சரி பாப்பா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அங்கிள் அந்த ஜிம் ஜாம் கிரீம் பிஸ்கெட் இருக்குல்ல அது கொடுங்க அங்கிள் இந்தாங்கம்மா ஜிம் ஜாம் பிஸ்கெட் இது பத்து ரூபா ஜிம் ஜாம் பிஸ்கெட் ஆப்பி கேக்கு சாக்கோஸ் எல்லாமே சேர்த்து முப்பது ரூபா ஆச்சு ஆ சரி அங்கிள் நாங்க போயிட்டு வரோம் என்னது போயிட்டு வரீங்களா காசு யாருமா குடுப்பா நீங்க பாட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க காசா எங்க காசே இல்ல எங்க அம்மா வந்து அப்புறம் கொடுப்பாங்க இப்போ போயிட்டு வரோம் இல்லம்மா அதெல்லாம் முடியாது எனக்கு யாரோட அம்மாவும் எனக்கு தெரியாது காசு இருந்தா எடுத்துட்டு போங்க இல்லனா எல்லா ஐட்டம் இங்கே வச்சுட்டு போங்க ஐயோ காசு வாங்காமட மாட்டாங்கள்டருக்கு என்ன பண்றது இப்ப அங்கிள் என்கிட்ட காசு இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க என் பர்ஸ்ல இருக்கு எடுத்து தரேன் ஆ சரி சரி சீக்கிரம் காசு கொடுத்துட்டு உங்கள் ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க நிறைய ஐட்டம் எல்லாம் வந்திருக்கு நான் வேற அடுக்கணும் பவுடரு ரெண்டு பாட்டில் தான் இருக்கு இன்னும் வாங்கிட்டு வர சொல்லணும் சோப் எல்லாம் இருக்கு எதுக்கும் ஒரு நாலு சோப் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் ஐட்டம் வர வேண்டியது இருக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல ஏ அங்கிள் அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க நம்ம கிட்ட வேற காசு இல்லை வாங்க நம்ம சீக்கிரம் இந்த ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடலாம் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வீடெல்லாம் தெரியாது வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் அந்த மூணு பேரும் ஓடிட்டாங்க அப்பா இங்க பாருங்க அவங்க காசு கொடுக்காம அப்படியே ஓடிட்டாங்க ஐயோ என்ன இது ரொம்ப தூரம் ஓடிட்டாங்க இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தியே இல்லையாட்டு இருக்கு யார் இப்படி எல்லாம் கத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல இனிமேல இந்த பிள்ளைங்க வந்தா எந்த ஐட்டமும் கொடுக்கவே கூடாது அப்பா அவங்க போயிட்டாங்கல்ல எப்ப ஸ்நாக்ஸ் குடுப்பீங்க ஸ்நாக்ஸ் மட்டும் மறக்காம கேக்குற அவங்க ஓடுறப்ப என்ன கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் உடனே அவங்களை புடிச்சிருப்பேன்ல பாரு அவங்க இவ்வளவு தூரம் ஓடிட்டாங்க சரி சரி விடுங்கப்பா அவங்க எல்லாம் ரொம்ப பேட் கேர்ள்ஸ் பாருங்க வேற யாரும் நம்ம கடைக்கு வராங்க அம்மா புது கடைனால நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையானே தெரியல வாங்க சீக்கிரம் எந்தென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு போய் பாக்கலாம் ஆ சரி சரி கடையில போய் பாக்கலாம் வாங்க வாராகுல் கடை கிட்ட வந்துருச்சு சீக்கிரமா நடக்கலாம் ஐயோ என் ஒட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன இது ஐயோ பபிள் கம் நினைக்கிறேன் யாரும் இங்க துப்பி வச்சிருக்காங்க என் கால இருந்து வரவே மாட்டேங்குது அம்மா இங்க பாருங்க என்ன லட்சியா கீழே ரோட்டை பார்த்து நடக்க மாட்டியா இங்க பாரு என்னத்திச்சு வச்சிருக்கேன் யாருதான் இங்க எல்லாம் பபில் கம் துப்புறாங்களோ தெரியல அம்மா என்னவை தூக்குங்கம்மா இதுல இருந்து என் காலை ஒட்டிக்கிச்சு பாருங்க ஐயோ மெதுவாம்மா மெதுவா மெதுவாக தூக்குங்க இது வரவே மாட்டேங்குது இழுத்துறதுக்கே வருது ஐயோ நான் கீழே விழுந்துட்டேங்க பாருங்கம்மா தூக்குங்க என்னவ அப்பா நல்ல வேலை ரொம்ப அடிப்படையில எனக்கு கடை கிட்ட வந்துருச்சு வாங்க நம்ம சீக்கிரம் நடக்கலாம் வேண்டாம் வேண்டாம் மெதுவாவே நடக்கலாம் கீழே என்ன இருக்குன்னு பார்த்து நடக்கணும் அப்பா இங்க பாருங்க பெரிய கூட வச்சுக்கிட்டு ஒரு ஆண்டி வந்திருக்காங்க நிறைய வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே இந்த கடையில நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க இனிமேல நம்மளுக்கு எது வேணுமோ இங்கே வாங்கிக்கலாம் மேடம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம் இங்க கிடைக்கும் எது வேணாலும் வாங்கிக்கோங்க அம்மா அங்க மூணு கலர் கலர் சாக்லேட் வச்சிருக்காங்களே அது மூணு எனக்கு வேணுமா இந்த மூணு பாக்ஸ்ல இருக்கிற சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி குடுக்கறீங்களா ஆ சரிங்க மேடம் எந்த மாதிரி வேணாலும் கொடுப்பேன் இது மூணையும் சேர்த்து ஒரு டென் ருபீஸ்க்கு குடுக்கறேன் ஆ சரி சரி அப்படியே கொடுத்துருங்க இந்த சாக்லேட் எல்லாம் ஒரே நாள்ல சாப்பிடக்கூடாது ஒன்னொன்னா தான் சாப்பிடணும் அந்த சாக்லேட் கூடையில வச்சிருக்கேன் மேடம் வேற என்ன வேணும்

எங்க கடையில எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட்டா தான் வைப்பேன் ஓ அப்படியா சரி சரி பூஸ்ட் ரெண்டு பாக்கெட் கொடுங்க ஆ சரிங்க மேடம் பூஸ்ட் ரெண்டு பாக்கெட் போதுமா இந்தாங்க இங்கே வச்சிருக்கேன் ஆ சரி சரி ப்ளூ பாக்கெட் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு கொடுத்துருங்க ஆ பரவாலியே இவங்க நிறைய ஐட்டம் வாங்குறாங்க என்ன என்னென்ன ஐட்டம் வாங்க போறாங்கன்னு தெரியல ஆ இந்தாங்க ப்ளூ பாக்கெட் வச்சாச்சு

குட்டி குட்டியா பிஸ்கட் வச்சிருக்காங்களே அது வேணுமா எனக்கு அங்கிள் அது ரெண்டு கொடுங்க எனக்கு ஆ ரெண்டெல்லாம் வேண்டாம் ஒரு பாக்கெட் கொடுங்க போதும் என்னது ஒரு பாக்கெட்டா சரி இருக்கட்டும் அம்மா கடைசி அந்த நூடுல்ஸ் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா என்னது நூடுல்ஸா அதெல்லாம் கிடையாது ஆ இப்பி நூடுல்ஸ் பாக்கெட் சின்ன பாக்கெட் இருக்கு மேடம் 5 ரூபாயா அதுنا கொடுத்துட்டா ஆ சரி சரி அந்த சின்ன பாக்கெட்டே ரெண்டு கொடுங்க திரும்ப நூடுல்ஸ் எல்லாம் கேட்க கூடாது இன்னும் ஒரு மாசம் தான் வாங்கி தருவேன் ஆ சரிமா திரும்ப நூடுல்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு ஜூஸ் மட்டும் கடைசியா வாங்கி கொடுத்துருங்க இதுக்கப்புறம் வேற எதுவுமே கேட்க மாட்டோம் அவ்வளவுதான் ஜூஸ் மட்டும் கொடுத்துருங்க வேற எதுவுமே வேண்டாம் ஆப்பி ஒண்ணு ஃப்ரூட்டி ஒண்ணு அவ்வளவுதான் போதுமா வேற எதுவும் வேண்டாமா அவ்வளவுதாங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க இதையே எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல ஆ சரிமா கணக்கு போட்டு சொல்லிடுறேன் எவ்வளவு ஆச்சுன்னு எல்லாம் சேர்த்தி நூத்தி ஆறு ரூபா ஆச்சுமா நூறு ரூபா கொடுங்க போதும் இந்தாங்க நூறு ரூபா அப்பா இப்ப யாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க சரி லக்ஷா நீ கொஞ்சம் ஐட்டம் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வா வீட்டுக்கு போலாம் ஏ புது கடையில அம்மா சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல காசு கொடுத்துருக்காங்கல்ல வா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் ஐயோ என் கால் இந்த பபிள் கம்ல ஒட்டிக்குச்சு இங்க பாரு ஐயோ என்ன இது பபுள் கம்ல உன் கால் ஒட்டிச்சா நீ பாத்தே நடந்து வர மாட்டியா பாரு ஏ தெரியாம மிதிச்சுட்டேன் வா சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு என் கால் இதுல மாட்டிக்குச்சு ஐயோ அம்மா நான் கீழே வந்துட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நான் எந்திரிச்சு நிக்கணும் அப்பா நல்ல வேலை கடை வந்துருச்சு யுக்தா ராம் என்ன வாங்க வந்தீங்க கடையில என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க நான் காசு குடுக்கறேன் ஆண்டி நாங்க சாக்லேட் வேணும்னு கேட்டோம் அதுதான் அம்மா காசு கொடுத்து எங்களை கடையில போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆ சரி சரி கேட்டு வாங்கிக்கோங்க அங்கிள் ரெண்டு சாக்கோஸ் பாக்கெட் கொடுங்க ஸ்டார் மூன் போட்டிருக்கே அதுதான் நீங்க காசு வச்சிருக்கீங்களா பாப்பா ஆ நாங்க காசு கொண்டு வந்திருக்கோம் அங்கல் எங்களுக்கு ரெண்டு பாக்கெட் கொடுங்க ரெண்டு பாக்கெட் டென் ருபீஸ் தானே இந்தாங்க காசு வச்சுக்கோங்க சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்பா அதான் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல எனக்கு அந்த மிக்சர் இருக்குல்ல அது கொடுங்கப்பா ஆ சரி சரி நான் எடுத்து தரேன்